அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அலைவரிசையின் நண்பர்களுக்கு வணக்கம். உலகின் மிக தொன்மையான மொழியும் முதல் மொழியுமாக கருதப்படும் நம் தமிழ் மொழியின் சிறப்பை நம் அடுத்த தலைமுறையினருக்கு அடையாளப்படுத்துவதே இந்த பதிவுகளின் நோக்கமாகும். இந்த பதிவுகளில் பகிரப்படும் நம் தமிழ் மொழி சார்ந்த செய்திகளை உங்கள் பிள்ளைகளோடு பேசி நம் தமிழ் மொழியின் சிறப்பை எடுத்துச் சொல்லுங்கள். இது இந்த அலைவரிசையின் அன்பான வேண்டுகோள். நெய்தல், அதாவது நெசவு சார்ந்த சொற்களை ஆராயும் பொழுது எனக்கு சில ஐயங்கள் தோன்றியது என்று இதற்கு முந்தைய நீடில் என்னும் பதிவில் குறிப்பிட்டிருந்தேன். அதையே இந்த விழியத்தின் வாயிலாக உங்களோடு பகிர விரும்புகிறேன். நெய்தல், இந்த சொல்லை தமிழராகிய நாம் அனைவரும் வெகுவாக அறிந்திருப்போம். என்னுடைய ஐயங்களை வரிசைப்படுத்துகின்றேன். ஐவகை திணையில் ஒரு வகையான கடல் அல்லது பெருமணல் சார்ந்த நிலத்தின் பெயர்தான் நெய்தல் நிலமாகும். தமிழில் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது நாம் முன்பே அறிந்த ஒன்று. அப்படியிருக்க ஏன் நெய்தல் என்னும் சொல்லை துணி உருவாக்கும் தொழிலுக்கும் நம் முன்னோர் கொடுத்தனர்? இரண்டு, இயற்கையை நன்கு அறிந்திருந்த நம் முன்னோர்கள் ஒவ்வொரு திணையையும் அந்தந்த நிலத்தில் அதிகம் காணப்படும் மரங்கள் அல்லது செடி கொடி வகைகளை கொண்டுதான் அடையாளப்படுத்தினர். எடுத்துக்காட்டாக குறிஞ்சிப்பூக்கள் அதிகம் காணப்படும் நிலம் குறிஞ்சி நிலமாகும். முல்லைப்பூக்கள் அதிகம் காணப்படும் நிலம் முல்லை நிலமாகும். அவ்வகையில் அல்லி, தாமரை போன்ற நெய்தல் பூக்கள் பூத்து குலுங்கிய இடமே நெய்தல் நிலமாக அல்லது திணையாக அடையாளப்படுத்தியுள்ளனர். அப்படி இருக்க நெய்தல் என்னும் சொல்லை துணி உருவாக்கும் தொழிலுக்கும் நம் முன்னோர் ஏன் கொடுத்தனர்? மூன்று, பின்வரும் படங்களை பாருங்கள். இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பது கைத்தறியில் வரும் நாடாவாகும். ஓடம் போன்றே அமைப்புடைய இந்த நாடா என்னும் பொருளுக்கு ஓடம் என்று வேறொரு பெயரும் உள்ளது. நாடா என்று அறியப்படும் இந்த ஓடத்தில் துணியின் குறுக்கு நூலானது கோர்க்கப்பட்டு பாவு நூலின் இடையே ஓடி இழையாக இருக்கும் நூல்களை துணியாக நெய்க்க உதவும் கருவியாகும். இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பது நெசவு தொழிலில் பாவும் செயலாகும். பாவம் என்றால் பரப்புதல், அதாவது சாயமேற்றப்பட்ட பின் நூல்கள் சிக்கில்லாமல் நேர்கோட்டில் பரப்பி வைக்கப்படுகிறது. சிக்கில்லாத இந்த பாவு நூலையே ஒரு உருளையில் சுற்றி அதன்பின்தான் தரியில் ஏற்றுவார்கள். மீன் பிடிப்பவர்களும் மீன் பிடித்த பின்பு வலைகளை பாவி, அதாவது பரவி சிக்கில்லாமல் எடுத்து வைப்பார்கள். இதே சொல்லாடலையே அவர்களும் பயன்படுத்துகின்றனர். இந்த இரண்டு தொழிலிலும் பாவுதல் என்பது ஒரே செயல்முறையையே குறிக்கிறது. இந்த படங்களில் காணப்படும் நெசவு சார்ந்த சொற்களும் நெய்தல் திணை, அதாவது மீன்பிடி தொழில் சார்ந்த சொற்களும் தொடர்புடையனவாக உள்ளதே, அது ஏன்? மேற்கண்ட கேள்விகளுக்கு விடை தேடிய பொழுது ஆய்வுச்சுடர் மதிப்பிற்குரிய ஐயா திரு ஆ. த. பன்னீர்செல்வம் அவர்களின் உரையை கேட்க நேர்ந்தது. அவருடைய உரையில் நம் தமிழகத்தில் ஒவ்வொரு கடற்கரை சார்ந்த நிலப்பரப்பும் இரண்டு வகையாக பிரிந்திருக்கும் என்றார். எடுத்துக்காட்டாக பட்டினம் என்ற அடைமொழியோடு நாகப்பட்டினம் என்னும் மீன்பிடி, அதாவது நெய்தல் தொழில் நடக்கும் பகுதியும், இந்த இடத்திற்கு சற்றே கண்ணுக்கு அப்பால் தெரியும் ஊர், அதாவது மருதநில மக்கள் வாழும் பகுதி, ஊர் என்னும் அடைமொழியோடு நாகூர் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் ஒரு எடுத்துக்காட்டாக காயல் பட்டினம் என்னும் நெய்தல் நிலத்தின் அருகிலேயே காயல் ஊர் என்னும் மருதநிலம் இருப்பதாகும். இதுதான் எனக்கு அவருடைய உரையில் கிடைத்த விடை. இந்த விடையின் அடிப்படையில் மேல் குறிப்பிட்ட ஐயங்களுக்கான விடையை உங்களுடன் பகிர்கின்றேன். பாய்மரங்களை கொண்டு மனிதன் கடலோடி மீன் அள்ளி இருக்கின்றான் எனில் அவ்வளவு பெரிய பாயின் நெசவும் அவர்களின் இருப்பிடத்திற்கு அருகிலேயேதான் நடைபெற்றிருக்க வேண்டும். ஆக நெய்தல் நில மக்களினத்தின் ஒரு பிரிவினரே ஆதியில் நெசவு தொழிலிலும் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது என் எண்ணம்.
அதனாலேயே இரண்டு தொழில் சார்ந்த சொற்களும், அதாவது நெய்தல், நாடா எனப்படும் ஓடம், பாவுதல் போன்ற சொற்கள் தொடர்புடையதாக உள்ளது. இந்த ஐயங்கள் ஒரு சிறு பொறி மட்டுமே. எனக்கு தோன்றியதை விதைத்து விட்டேன். என்னுடைய இந்த ஐயங்களுக்கான விடை இன்னும் ஆழ்ந்து ஆராயப்பட வேண்டிய ஒன்றே. இது தொடர்பான தகவல்கள் தெரிந்தால் நீங்களும் பகிருங்கள். தமிழ் மொழி ஒரு பெருங்கடல் போன்றது. தமிழே உலக நாகரீகத்தின் அச்சாணி. நம் தமிழ் மொழியானது அறிவின் மொழி. தமிழை படித்தால் நாம் தலைச்சிறந்தவர்களாய் திகழ்வோம் என்பதாலே தமிழில் படிப்பது அவமானம் என்று உளவியல் ரீதியாக நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றோம். இதை முறியடிக்க தமிழ் படிப்போம். நம் பிள்ளைகளுக்கும் தமிழை பயிற்றுவிப்போம். தமிழா, தொலைந்த நாட்களை விடுப்போம், விழித்துக் கொண்டோம். இனி நம் தமிழ் சிறக்க அடுத்த தலைமுறையினருக்காவது மதம் கடந்து தமிழ் பெயர்களை சூட்டுவோம். நம் அமுத தமிழ் காக்க தமிழ் சொற்களையே பேசுவோம். தமிழ் எழுத நம் தமிழ் எழுத்துக்களையே பயன்படுத்துவோம் என்று உறுதியேற்போம். இந்த பதிவை நிச்சயம் உங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்திடுங்கள். அடுத்த பதிவில் வேறொரு சொல்லோடு வருகிறேன். நன்றி.